ஹாய், ஹலோ அதன் தமிழ் வியூவர்ஸ். ஃபர்ஸ்ட் வீக்ல நாங்க சொன்ன ஃபாத்திமா பாபு எலிமினேட் ஆனாங்க. நேத்தும் வனிதாவை நாங்க சொல்லியிருந்தோம், அவங்களும் எலிமினேட் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆதன் தமிழ் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அண்ட் நேத்து எபிசோட பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. அந்த ப்ரோமோல செரினும் சேரனும் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, மீரா மிதுன் கொஞ்சம் கூட எதை பத்தியும் யோசிக்காம அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போனாங்க. தர்ஷனை பத்தி என்ன தெரியும், இவ்ளோ ஷார்ட் பீரியட்ல எப்படி இவங்க கல்யாணத்துக்கெல்லாம் முடிவு பண்ணாங்க அப்படின்னு தாங்க பேசிட்டு இருந்தாங்க. சோ இன்னைக்கு எபிசோட்ல சில பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, சாட்டர்டே எபிசோட்ல உலக நாயகன் வந்தாரு, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விஷயங்களை கேட்டுட்டே இருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, வனிதாவை பார்த்து நேரடியாவே ஹவுஸ்குள்ள உங்களோட சவுண்ட் தான் அதிகமா இருக்கு, இத நான் மட்டும் ஃபீல் பண்ணல ஆடியன்ஸும் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னதும் வனிதாக்கு என்ன பேசறதுன்னே தெரியாம திக்குமுக்காடி போனாங்க. அண்ட் இன்னொரு ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாண்டியும் கவினும் சேர்ந்து உலக நாயகனுக்காக ஒரு பாட்டை அவங்களோட ஸ்டைல்ல பாடினாங்க. உலக நாயகன் வராரு, ஒத்திக்கோ ஒத்திக்கோன்னு ஸ்டார்ட் ஆகுற அந்த பாட்டை நம்ம உலக நாயகனும் செம்மையா என்ஜாய் பண்ணி கேட்டாரு. சண்டே எபிசோடோட ஓபனிங்க மீரா மிதுன்க்கும் தர்ஷனுக்கும் ஒரு சின்ன லவ் ஃபைட்டோட தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பொண்ணு வந்து என்கிட்ட எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எங்க அம்மா கிட்ட வந்து பேசுன்னு சொல்ல, நான் எனக்கு வெளியே கிரஷ் இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் மீரா மிதுன், நான் அப்படி சொல்லவே இல்ல, நீ உனக்கு கிரஷ் இருக்கிற விஷயத்த ஏன் என்கிட்ட மறைச்சன்னு அப்படியே தர்ஷன் பக்கம் திருப்பிட்டாங்க. இவங்க சண்டைய ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்த உலக நாயகன் மேடையை விட்டு நகர ஆரம்பிச்சாரு. உடனே தர்ஷன் பதறி போய் சார் அப்படின்னு சொன்னதும், நான் இருக்கேன், நீங்க பொறுமையா சண்டை போடுங்க அப்படின்னு ரியாக்ட் பண்ணாரு. இதுக்கு நம்ம உலக நாயகன், உள்ள வந்தீங்க, லவ் பண்ணீங்க, இப்ப கல்யாணம் வரைக்கும் பேசி முடிச்சிட்டீங்களேப்பா அப்படின்னு செம்மையா கலாய்ச்சாரு. இதுக்கு அடுத்துதான் நம்ம சரவணனை சேவ் பண்ணாரு நம்ம உலக நாயகன். அப்ப ஒரு வார்த்தை சொன்னாருங்க, நேர்மையா நல்ல மனுஷனா இருக்கீங்க, இப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு. இதுக்கு அடுத்துதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி வனிதாவை உலக நாயகன் எலிமினேட் பண்ணிட்டாரு. இத கேட்டதும் அந்த நால்வர் அணி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, ஐயோ இவ போயிட்டானா, நமக்கெல்லாம் யாரு வாய்ஸ் குடுக்கறது, இவங்க இருக்காங்கன்ற தைரியத்துல நம்ம கொஞ்சம் ஓவரா தானே பேசிட்டு இருந்தோம்னு ஒவ்வொருத்தருக்கும் அள்ளு கிளம்பிச்சுங்க. வனிதாவோட நேம் அனௌன்ஸ் பண்ணதும் மோகன் வைத்தியா அழறா மாதிரி ஒரு ஆக்ட போட்டாருங்க. இத கரெக்டா கண்டுபிடிச்ச சாண்டி என்ன குருநாதா கண்ணுல தண்ணியே வரலன்னு கலாய்ச்சி விட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வனிதாவை பிடிக்காத எந்த ஹவுஸ்மேட்ஸும் எந்த வித ரியாக்ஷனையும் மூஞ்சில காட்டல. இதுக்கு காரணம் என்னன்னா, போற போக்குல இவங்க வேற ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை இழுத்து விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் தாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்த வனிதா ஸ்ட்ரெயிட்டா நம்ம உலக நாயகனை போய் பார்த்தாங்க. உலக நாயகன் ஒரு கேள்வியை கேட்டாரு, நீங்க ஏன் ஹவுஸ விட்டு வெளில வந்தீங்க, அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு வனிதா ஆஸ் யூஷுவலா அவங்க எப்பவும் சொல்ற மாதிரி தாங்க இப்பயும் சொன்னாங்க, நான் என் ஒரிஜினாலிட்டியை விடாம நான் எங்க வீட்டுல எப்படி இருப்பேனோ அப்படிதான் இருந்தேன் அப்படின்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வனிதாவை ஓரமா உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸ் கிட்டையும் வனிதா ஏன் எலிமினேட் ஆனாங்க, அதுக்கான காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்டாங்க. எல்லாரும் ஒவ்வொரு விதமான ரீசனை சொன்னாங்க. ஆனா லாஸ்ட்லியா தாங்க ரொம்ப கரெக்டான ஒரு ரீசனை சொன்னாங்க. அது என்னன்னா, ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களே பேசி சமாதானம் ஆயிடுவாங்க. ஆனா இவங்க அதை தீர்த்து வைக்கிறன்னு உள்ள போய் சின்ன விஷயத்த கூட ஊதி பெருசாக்கிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட்லியாவோட இந்த பதிலுக்கு ஆடியன்ஸ் சைட்ல இருந்து செம்ம ரெஸ்பான்ஸ்ங்க. உலக நாயகன் இதுக்கப்புறமா பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு, ஸ்ட்ரெயிட்டா ஹவுஸ காமிச்சாங்க. அப்ப மீரா மிதுன்க்கும் நம்ம தர்ஷனுக்கும் இடையே அந்த லவ் பஞ்சாயத்து தாங்க போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கவின், வனிதாக்கா வேற வீட்டை விட்டு போயிட்டாங்க, இனிமே ஹவுஸ்குள்ள யாரு நாட்டாம பண்ண போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது மீரா மிதுன் என்ன சொன்னாங்கன்னா, அதான் நான் இருக்கேனே, நான் எல்லாம் பேசினா பச்சை பச்சையா பேசுவேன், என்ன பத்திலாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, மச்சா நீ அந்த அளவுக்கு எல்லாம் ஒர்த் இல்ல மச்சான், வனிதாக்கா எல்லாரையும் ஓட விடுவாங்க, ஆனா நீ தான் ஓடி போவ அப்படின்னு சொன்னாரு கவின். என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியல, நான்லாம் பயங்கர டெரரு அப்படின்னு மீரா மிதுன் பில்டப் குடுக்க, நம்ம செவ்வாழ சித்தப்போட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, பெரிய பெரிய ரவுடிகள்லாம் ஊருக்குள்ள அமைதியா இருக்கும் போது ஓவரா சீனை போட்டு இருக்கு அப்படின்ற ஃபீலோட தாங்க மீரா மிதுன பாத்துட்டு இருந்தாரு.
ஓவராலா நேற்று எபிசோட பார்க்கும் போது கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைச்சா மாதிரி வீட்டுக்குள்ள ஆள் ஆளுக்கு நாட்டாம பண்ண ஆரம்பிக்க போறாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, சேரன் வெர்சஸ் சரவணன், மீரா மிதுன் வெர்சஸ் தர்ஷன், இவங்க நாலு பேருக்குமான எக்ஸ்க்ளூசிவான ஃபைட் வரப்போற எபிசோட்ல காத்துக்கிட்டு இருக்கு. பிக் பாஸ் பத்தின டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஆதன் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களை ரீச் பண்ண பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.